திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னோ தவன சடை மூடி தாமரையானே ஐய மாக்கடல் ஆழ்ந்த உயிர்க்கெல்லாம் கையில் ஆமலக என காட்டுவான் மயில் தீர் மந்திரம் செப்பிய செய்ய பொத்திரு மூலனை சிந்திப்பான். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பகம்பிரியா சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கழல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து அருமையான முறையிலே மேன்மைகோள் சைவ நீதி உலகெங்கும் விளங்க அனுதினமும் சிவசிந்தனையில் இருக்கும்படி நிகழ்வுகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று வந்து திருவாவடுதுறை புராணம், அதாவது துறைசை புராணம்னு சொல்லப்படுறதன் மூலமாக இவருடைய வரலாற்றை சிந்திச்சோம். இன்னைக்கு லேசாக பெரிய புராணத்தில் சொன்னதை சேக்கிழார் பெருமான் உணர்த்தியதையும் சிறிது பார்த்துவிட்டு கருத்துக்குள் செல்லலாம். அதாவது கைலாய மலையில் இந்திரன் மால் அயன் முதலான தேவர்களுக்கெல்லாம் இறைவனை அடையக்கூடிய நெறியை அருள் செய்கின்ற குருமூர்த்தியாகிய நந்தியம்பெருமான். நந்திங்கிறது சிவபெருமானையும் குறிக்கும், அதிகார நந்தியையும் குறிக்கும். அங்கனன் கையிலை காக்கும் அகன்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகின் வருது இல்லையா, அந்த நந்தியம்பெருமானுடைய திருவருள் பெற்ற நான்கு மறைகளை உணர்ந்த யோகி ஒருவர் இருந்தார் என்று சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக அவர் அனிமா முதலாகிய எண்வகை சித்திகளை பெற்றவர். அவர் திரு கைலாய மலையிலிருந்து தென் திசையில் இருக்கக்கூடிய அகத்தியர் பெருமானை சந்திக்கும் பொருட்டு அவரோட நட்பு இருக்கு இவருக்கு, ஆகையால் அவரை சந்திக்க வேண்டும், சந்தித்து அங்கே அவருடன் சில நாட்கள் தங்க வேண்டும் என்பதற்காக பொதிகை மலைக்கு கிளம்பி வருகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்வகை சித்திகள்லாம் பின்னாடி வரும், இப்ப பெயர்களை மட்டும் தெரிந்து கொள்ளலாம். அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராத்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் எண்வகை சித்திகள் தான் அவருக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அவரை கேதாரம் திரு கேதாரத்தை வழிபட்டு பூலோகத்துக்கு வந்த உடனே அப்புறம் பசுபதி நேபாளம் அங்கே எல்லாம் பணிந்து போற்றிக்கொண்டு கங்கை ஆற்றில வந்து அங்கே நீராடி அதன் பின்பு அங்கே இருக்கக்கூடிய காசிங்கிற தலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை போற்றி வழிபட்டு விந்தியமலை திருப்பருப்பதம் இதையெல்லாம் தொடர்ந்து இப்படி வழிபட்டு கொண்டே திருக்காலத்திக்கு வந்து சேர்கின்றார். அதன் பின்பாக காலத்தி மலையில நிலை பெற்று விளங்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி சுவாமி ஆடுகின்ற பஞ்ச சபைகளில் ஒன்றாகிய திருவாலங்காடு அதற்கு போய் அவரை வழிபட்டு அங்கிருந்து திரு ஏகாம்பரம் அப்படிங்கிற தலம் அதாவது காஞ்சிபுரம் அங்கே வந்து வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய காஞ்சி நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் யோகியர்களை எல்லாம்
முனிவர்களை எல்லாம் நயந்து அவர்களோடு அன்பாய் கலந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து திருப்பி எங்க வர்றாரு, திருவதிகை தலத்துக்கு வந்து நேர கனகசபையை சூழ்ந்த திருவீதிகளையுடைய பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லக்கூடிய தில்லையை அடைந்து அங்கே பெருமானை வணங்கி அந்த ஆனந்த கூத்தை அப்படியே அதுல திளைத்து அந்த பேரின்ப இயல்புல கும்பிட்டு அந்த இன்ப விளைவுல ஆறாமையால் அங்கு கொஞ்ச காலம் தங்கியும் இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பெருமானை வணங்கி கொண்டு அங்கிருந்து நேராக காவிரி கரைக்கு வந்து சேருகின்றார். காவிரி தீர்த்தத்துல நீராடி மறுகரை ஏறி உமையம்மையார் தவம் செய்து வழிபட்ட ஆவடு தன்துறை அப்படிங்கிற தலத்துக்கு வந்து சுவாமியும் வலம் வந்து அம்பாளையும் பணிந்து அங்க தங்கி இருக்கணும்னு நினைக்கிறார். எதுக்காக தீர்த்தமாட சொல்றாங்கன்னா அது புற தூய்மையை தரும், ஆகையால் அதன் அதோட தொடர்ச்சி அகத்தூய்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து அங்கிருந்து ஆவட தந்துரையை விட்டு நீங்காமல் இருக்கும் பொழுது புதிய மலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மனசுக்குள்ள உள்ள அந்த எண்ணம் தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. அந்த காவிரி ஆற்றங்கரையில ஒரு சோலையில இந்த பசுக்கள்னா தன்னை மேய்த்தவன் இறந்ததால் அப்படியே புலம்பிக் கொண்டு இருக்கின்றன, அது வந்து இவருக்கு தெரியுது. அந்தணர்கள் வாழக்கூடிய சாத்தனூர்ங்கிற இடம், அந்த மூலன்கிற பெயருடையவர், அவருடைய வினை எல்லாம் முற்று பெறுகிறது. வினை பகுதி மாண்டிட அவர் என்ன செய்வார், வாழ்நாள் முடிஞ்சு போகுது, அதனால அவர் உயிர் பிரிந்து நிலத்தில் விழுகின்றார். சரி, அதற்கு அடுத்தாற் போல இவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த பசுக்கள் கதறுவதை பார்த்து அதனுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடையன் உயிர் பெற்று எழுந்தால் இந்த பசுக்கள் நிம்மதியாக இருக்கும் என்பதை நினைந்து துயர் நீங்கும் அந்த பசுக்களுக்கு என்பதற்காக தன்னோட உயிரை அந்த மூலனுடைய உடல், அதாவது இந்த யோக சாதனையில் இவர் சிறந்தவர், அதனால உடம்புக்கு தீங்கு வராம ஒரு இடத்துல உடலை வச்சுட்டு அந்த யோக நிலையின் மூலமாக யோக சாதனையின் மூலமாக மூலனுடைய உடம்புக்குள்ளே சென்று அதனால் மிக அவர் எழவும் பசுக்கள்லாம் அதை கண்டு நாத்தழும்பேற அவரை நக்கி முகந்து அணைந்து கனைப்போடு நயந்து அப்படி ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியில வாள் ஆட்டிக்கொண்டு துள்ளி அப்படியே நேரம் என்ன செய்தான், மேயருக்கு போயிட்டு அதன் பின்பு அவரும் அந்த பசுக்கள் பின்னாலேயே போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கு தண்ணி எல்லாம் காட்டி அந்த பசு களைப்புகள் எல்லாம் தீர்ந்து கரையேறின அப்புறம் கொஞ்ச நேரம் சோலையோட நிழல்ல அதுகளெல்லாம் தங்க வச்சுட்டு சாயங்கால கதிரவன் மேற்கு பக்கமா மலை இடத்துல போறது பொழுது சாயும் நேரம், அந்த நேரத்துல பசுக்கள்லாம் தானாகவே எழுந்து பழக்க தோஷத்தினால நடக்க அதுகள் கூடவே இவர் என்ன செய்யறாரு, அந்த சாத்தனூருக்கு போறார். அதாவது வீட்டுக்கு போய் அந்தந்த பசுக்கள் உள்ள போகவும் மூலனுடைய மனைவி வந்து மூலனை காணாமல் இவ்வளவு நேரம் அவர் வர்றதுக்கு நேரம் தாழ்த்து வரமாட்டாரு, இதுக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு மனசுல ஒரு கலக்கம் ஒரு அச்சம் அப்படி தேடிட்டே வர, ஆனா வந்து ஒருத்தர் நிக்கிறாரு, பார்த்தா மூலன் மாதிரி இருக்காரு, ஆனா வழக்கமான தன்னுடைய கணவரை போல் இல்லாமல் திருவரும் சிந்தனையுடன் நிற்கின்றார். இவருக்கு என்ன நேர்ந்தது என்று அவளுக்கு ஒரு அச்சம். இப்படி போய் தொட போற அவர் அதுக்கு இசையாம தள்ளி நின்னுக்கிறார். ஆக பிள்ளைகளோடு நெருங்கிய சுற்றத்தவரும் இல்லாத அவள் வந்து
ரொம்ப அஞ்சி மயங்கி என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தீர் அப்படின்னு அவரை பார்த்துக்க, எதுக்காக என்ன கண்டு நீங்க பின்வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன செய்தீர்னு கேட்கும்போது, இங்கு உனக்கு என்னோட சேரக்கூடிய தொடர்பு ஒன்றுமே கிடையாதுன்னு மறுத்து அங்க இருக்கக்கூடிய ஒரு மடம், அந்த ஊர்ல இருந்து ஒரு பொது மடத்துக்குள்ள போயிட்டார். இவரோட மனநிலை இப்படி மாறுபடுவதற்கு என்ன காரணம் என்று என்ன அவரோட உரையாட நினைச்சா உரையாடவும் மாட்டேக்கிறாரு. வழக்கமா இப்படி கணவனை என்னன்னு கேட்போம் இல்லையே, ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி கேட்போம், அப்படி தொடவும் விட மாட்டேக்கிறாரு, பேசவும் மாட்டேக்காரு. அப்ப இவருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு நினைச்சிட்டு, சரி அவர் அங்க மடத்துல தங்கிட்டாரு, இவ வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல உள்ள மக்கள்கிட்ட எல்லாம் அவ சொல்றா, இவருடைய மனமாற்றம் செயல் மாற்றத்தெல்லாம் எடுத்து சொல்லுதா. அதை கேட்டு அவங்களும், அவருக்கு வந்து பித்தெல்லாம் பிடிக்கலம்மா, அவருக்கு பேய் முதலியவையெல்லாம் பிடிக்கவும் இல்லை, அவர் வந்து தெளிவா இருக்காரு, இறைவன் மேல பேரன்போட இருக்காருப்பா, அந்த பெருமான்கிட்ட அவருடைய மனது ஒன்றுபட்டதுனால அந்த யோக நிலையில அவர் இருக்காரு, அவரை பத்தியெல்லாம் நம்மளால முழுசா அறிந்து கொள்ள முடியாது, அதற்குரிய பக்குவம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இருவகை பற்றுக்களை நீக்கிய மேலான உபதேசத்தால் ஈசன் திருவடிகளை பெற்றிருப்பவராகிய ஞானிகளை போல இருக்காரு அவரு. அவரு முற்றும் உணர்ந்த ஒரு முனிவராக இருக்கின்றார். முன்னே நிலையில அவர் இனிமேல உனக்கு உங்கூட பழக மாட்டாருமா அப்படின்னு எடுத்து சொன்ன உடனே அவ ரொம்ப வருத்தப்பட்டு மயங்கி கீழே விழ அவளை கொண்டு அவ இடத்துல சேர்த்துட்டு எல்லாரும் அவர் அவர் இடத்துக்கு போயிட்டாங்க. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இந்த பொது மடத்துல இருந்த திருமூல தேவன் நாயனார் அடுத்த நாள் எழுந்து அந்த முதல் நாள் அந்த பசுக்களை எப்படி அழைத்து கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு போய் நேற்று அந்த பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்த இடத்துல தன்னோட உடலை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தார் இல்லையா, அந்த உடலை தேடி போறாரு. அந்த உடலை காணோம் அப்படின்ன உடனே அவருக்கு ஒரு திகைப்பாக இருக்கிறது. ஆனா அவருடைய மெய்ஞானம் வந்து அவருக்கு அதன் மூலமாக இது என்ன நடந்திருக்கும்னு அவர் யோசிக்கிறார். அப்ப குளிர்ச்சியான சந்திரனை சூடிய சிவபெருமான் வந்து தான் தந்தருளிய ஆகம பொருளை இந்த உலகத்துல திருமூல தேவநாயனாருடைய வாக்கால தமிழ்ல சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கருணையால அந்த சிவயோகியரா இருந்த அவருடைய உடம்ப மறைச்சதுனால இப்போ அதான் மறைக்கப்பட்டதற்கு காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. இது ஈசனுடைய அருள் தான் அப்படின்னு அவர் எண்ணிக்கொண்டு அதன் பின்பாக தனக்கு அந்த தன்னை சுத்தி இந்த முன்னால அந்த மூலனுடைய உடம்புக்கு தொடர்புடைய இளைய இடையர் குலத்துல உள்ளவங்க எல்லாம் நிக்கிறாங்க, அவங்களுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறது அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஆனேற்றை கொடியாக உடைய சிவபெருமான் அவருடைய திருவடிகளையே சிந்தித்து கொண்டு காமம் வெகுளி மயக்கம் முதலிய குற்றங்கள் எதுவும் இல்லாம திரு ஆவட தந்துரை கோயில அடைகிறார். அந்த கோயிலை அடைந்து அங்க அரும்பொருளா இருக்கக்கூடிய சிவபெருமானை சிந்தையுரை வணங்கி அந்த பெருமான் எழுந்தருளிக்க கோயிலுக்கு மேற்கு திசையில மிக உயர்ந்த அரச மரத்துக்கு கீழே தெய்வத்தன்மை மேவுவதற்கு உரிய யோகாசனத்துல வீட்டிருந்து, அதாவது சிவயோகத்திலேயே நின்று இருதயத்துல சிவபெருமானோடு எப்போதும் ஒன்றி இருக்கின்றார். அங்கனம் அந்த ஊன் பொருந்திய உடம்பை எடுத்து வரக்கூடிய பிறவிங்கிற தீய விஷத்திலிருந்து நீங்கி உலகவரெல்லாம் உயிந்திட வேண்டும், ஞானம் யோகம் கிரியை சரியை அப்படின்னு நான்கும் மலர்கின்ற நல்ல திருமந்திர மாலை என்னும் அருமையான ஒரு மாலையை பெருமானுக்கு, அதாவது பாமாலையை பெருமானுக்கு சாத்தி, அது எப்படின்னா யோக நிலையிலிருந்து ஆண்டிற்கு ஒரு முறை கண் விழித்து அந்த ஒரு வருட யோக நிலையில் உள்ள கருத்தை ஒரு பாடலாக தந்து
அப்படியே அது 3000 வருடங்கள் நமக்கு இந்த திருமந்திரத்தை தந்திருக்கின்றார். ஒன்றவன் தானே என்று துவங்குகிறது அந்த பாடனா பாமாலையில. தான் நினைத்தருளிய ஞானம் முதலாக உள்ள 4 பொருளை சிறக்கும்படி, அதான் இதுக்கு தோத்திரத்தில் சாத்திரம் பெறும். மற்ற நூல்கள் தோத்திர நூலாதான் இருக்கும், அங்கேயும் சித்தாந்த கருத்துக்கள் இருந்தாலும் இதில் மிகுதியாக சித்தாந்த கருத்துக்கள் இருக்கும். அதனால் இது தோத்திரத்தில் சாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அழகாக அந்த 3000 பாடல்களோடு அந்த மாலையை சாத்தி, அதன் பின்பு பெருமானோட திருவருளால திரு கைலாய மலைக்கு சென்று, ஒரு காலம் பெருமானை பிரியாது இருக்கக்கூடிய பேரின்பமாகிய திருவடி நீழலை சார்ந்தார். அந்த நலம் சிறந்த ஞான யோக கிரியை சரிய நெறிகள் எல்லாம் மலர்ந்த திருவாய் மொழியை அருளிய திருமூல தேவநாயனாருடைய திருவடிகளை வணங்குவோம் என்று சேக்கிழார் பெருமான் இவருடைய வரலாற்றை நமக்கு முடிக்கின்றார். ஆக நமக்கு ஒரு 2 புராணங்கள், ஒரு தல புராணம், அடுத்து ஒரு 12 திருமுறைகளில் ஒன்றாகிய நம்முடைய திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம், இவற்றின் வாயிலாக அவருடைய வரலாற்றினை நாம் நன்றாக சிந்தித்தாகிவிட்டது. இப்போது தொடர்ந்து பார்க்கலாம். நாம் ஆரம்பத்திலே இவருக்கு துதியாக ஒரு பாடல் பாடினேன், ஐயமாக்கடல் என்ற பாடல். சிவபெருமானுடைய திருவடிகளை எளிதில் எய்து வருவதற்கு சரியை முதல் ஞான மார்க்கம் வரைக்கும் உள்ள அவையெல்லாம் இன்னது அப்படின்னு அறியாமையில் ஆழ்ந்து கிடக்கின்ற இந்த உயிர் குலத்துக்கு இது வழி அப்படின்னு உள்ளங்கை நெல்லிக்கனியாக அந்த நெறிகளை எல்லாம் இந்த திருமந்திரத்தின் வாயிலாக அவர் நமக்கு தந்துள்ளார். அது அதன் மூலம் இந்த உயிர்கள் உய்வடையலாம். அங்க நம் உய்ய செய்த திருமூல தேவ நாயனாரை நெஞ்சத்தில் நீள நினைவோம் என்பது அந்த பாடலின் கருத்து. சரி, இப்போது அடுத்த பாடலை பார்க்கலாம். நேத்து 8வது பாடல் வரைக்கும் பார்த்தோம். இதுல இப்ப நம்ம நேத்து பார்த்துட்டு வர்றதுல போறோம், இந்த இறை இயல்பு, சிவபெருமான் எப்படிப்பட்டவர். ஏன்னா பதிபசு பாசத்தை பத்தி தான் சித்தாந்தம் சொல்லுது. அதுல நாம வழிபடக்கூடிய சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்களின் வழியாக அவர் நமக்கு சொல்லிக் கொண்டே வருகின்றார். இதுல பாருங்க, பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. சுவாமியுடைய பேர் வந்து நந்தி. நந்தி நாமம் நமச்சிவாயுவேன்னு சொல்றார் இல்லையா, நந்திங்கிறது அவருடைய நாமம்தான் அப்படிங்கிறத சொல்லி, அவருடைய ஜடை பின்னாலேயே தான் இருக்கு. ஏன்னா அவர் யாரையும் குனிஞ்சு வணங்க வேண்டியதே கிடையாது. அவரை எல்லாரும் வணங்கணும், அவரை வணங்காதவங்களே கிடையாது. ஆனா அவர் யாரையும் வணங்க வேண்டியதே கிடையாது அப்படிங்கிறத அழகா சொல்றாரு. என்னால் தொழப்படும் எம் இறை, மனசுக்குள்ள ஆழமா வச்சுக்கிடணும். சொல்லுவாங்களா ஒரு பழமொழி, தூக்கத்துல தட்டி கேட்டா கூட சொல்லணும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நீங்க யார கும்பிடுவீங்க அப்படின்னு கேட்டா, என்னால் தொழப்படும் எம் இறை சிவபெருமான் தானே, தூக்கத்திலையும் சொல்லணும். அப்படி ஒரு உறுதிப்பாடு வேணும் கண்டிப்பாக. அப்ப என்னால் அவர் தொழப்படுகின்றது, அவரை வந்து நான் தொழுகின்றேன், மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே, அவரால் தொழப்படுபவர்கள் யாருமே இல்லை. அதேதான் திருவருள் பயன் சொல்லுது இல்லையா, மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள். எங்க சுவாமிக்கு மேல ஆளே கிடையாது. இப்ப மும்மூர்த்திகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு மேல இவர் இருக்கிறார், ஆனா இவருக்கு மேல யாருமே கிடையாது. நிகராகவும் கிடையாது, அதாவது ஒப்பாகவும் சமமாகவும் கிடையாது, மேலாகவும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல்பட்டவர் தேவ தேவன் இவர் தான், கால காலன் இவர் தான், எல்லாத்துக்கும் மேல. அடுத்து அவரோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் முழு முதற் கடவுள் நமக்கு. அதை இதுல அழகா சொல்லி ஆரம்பிக்கும் போது, என்னால்
அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்னால் தொழப்படன்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனா முடிக்கும் போது அது ஒருமையில ஆரம்பிச்சு எம் இறைன்னு பன்மையில முடிக்கிறாரு. என்ன மாதிரி நீங்களும் இவரையே வணங்குங்கள் என்பதாக அதுல மிக அழகாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. இவர் தான் முழு முதற் கடவுள். இவரால தொழப்படுபவர்கள் யாருமே இல்லை. அவர் சேர்ந்தறியா கையா, திருவாசகத்துல மணிவாசக பிறந்தகை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இவருக்கு மேலானவங்களே கிடையாது. ஹெச்ஓடி இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி. அது மாதிரி அடுத்த பாடல்ல, தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன் கடலாமே. அப்புறம் சுவாமி சொல்வார், எல்லா உலகும் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இரு நிலம், அந்த பெரிய நிலம், இருங்கடல் வையத்துன்னு வருது இல்லையா, அது அந்த பெரிய உலகத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உல நிலத்தை வந்து ஆகாயம் தான் தாங்குது. அப்படி அந்த ஆகாச வடிவாகவும் இருக்கின்றார். அங்கி அப்படின்னு சொன்னா அக்னி, ஞாயிறு திங்கள், இந்த மூணு ஒளி பொருட்கள், சூரியன் சந்திரன் அக்னி, இந்த மூணு ஒளி பொருட்கள், இந்த மூணு ஒளி பொருளாக இருப்பதும் சிவமே. அது மட்டுமல்ல, மழை பொழி தையல், முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளை என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய், திருவாசகத்துல வருது திருவம்பாவையில. அதை போல திருவருள் சக்தியாகவும் இருக்கின்றார். தடவரை அப்படின்னா மலையாகவும், தன் கடல் அப்படின்னா கடலாகவும். அப்ப எல்லாமே அவத பெற, இப்ப நிலத்தை சொல்லியாச்சு, ஆகாசத்தை சொல்லியாச்சுன்னா அப்புறம் இடையில இருக்க எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிட வேண்டியது. எல்லாத்துக்கும் ஆகாசம் வந்து எல்லாத்துக்குமே இடம் கொடுக்குது, அதனால அது எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, அதெல்லாம் இவருடைய பதியுடைய இயல்புகள், அதுல சொல்லிட்டே வர்றார். இப்படி இப்ப எங்க தேடினாலும் இவருக்கு நிகரா யாரும் இல்லை, இவரை தவிர அது யாருமே தேவரே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில், இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை, முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே, பெயலும் மலைமுகில் பேரந்தி தானே அப்படின்னு சொல்றாரு. பக்கத்திலையும் தள்ளியும் எங்க வேணாலும் தேடி பார்த்தாலும் இவரை தவிர சிறந்த ஒரு கடவுளை நம்மால் காணவே முடியாது. இந்த உயிர்கள் செய்யக்கூடிய முயற்சியாக இருப்பதும் அவர்தான், அந்த முயற்சியின் பயனாக இருப்பதும் அவர்தான். இதெல்லாம் வெறும் தியரியா படிக்காம அனுபவத்துல கொண்டு வரணும். நம்ம ஒரு முயற்சி பண்றோம்னா இது நம்முடைய தன்முனைப்பால நம்ம பண்றோம்னா நினைச்சோம்னா தன்முனைப்பு தான், நான் தான் பண்ணன இந்த முயற்சி, இது பண்ணி எவ்வளவு நாள் முயற்சி பண்ணி இதை முடிச்சுட்டேன்னு நம்ம சொன்னோம்னா அது தன்முனைப்பு தான். திருவருளால இந்த முயற்சி நடந்தது, திருவருளால இந்த முயற்சிக்கு பலன் கிடைச்சுன்னு சொன்னா அதை நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு அர்த்தம். தன்முனைப்பு வராது. வாயானை மனத்தானை, மனத்துள் இருந்த கருத்தானை, கருத்தறிந்து முடிப்பான் தன்னை சொல்றாரு இல்லையா அப்பர் சுவாமி. அது மாதிரி இப்ப நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமாகவும் இருந்து அதை முடித்து கொடுப்பவரும் இவரே. இதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான விஷயம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு. அப்புறம் என்னது, மீண்டும் பெயலும் மழை முகில் இல்லையா, மழை நீராகவும் மேகமாகவும் இருப்பது. இவ்வளவு காலமும் மேகம்னா மேகத்தை மேகமா பார்த்திருக்கோம், இடிய இடியா பார்த்திருக்கோம், மின்னலை மின்னலா பார்த்திருக்கோம், மழைய மழையா பார்த்தோம். கொஞ்சம் நல்ல திருவாசகம் முற்றோதலுக்கு போய் ஆண்டுதோறும் இந்த திருவாதிரையை ஒட்டி இந்த திருவம்பாவை சிந்தனை செய்ததன் மூலமாக இது எல்லாம் சிவமே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துச்சு. அதே உணர்வை ஞானிகளுக்குள்ள நிச்சயமா பேதமே கிடையாது. இவர் தன்னுடைய வாக்கிலே இங்கனம் நமக்கு உணர்த்துகின்றார். இப்ப தாய்மான சுவாமி சொல்லுவாங்க, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிற்கின்றார் அப்படின்ட்டு. அத எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சிவமா பார்க்க தெரியும். ஒன்றாக காண்பதுவே காட்சி என்று சொன்னது போல. இப்ப சித்தாந்த சைவம் வந்து சிவபெருமான் முழு முதற் கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆனா சித்தாந்த சைவத்தை தவிர மற்ற சமயங்கள், அதாவது அகப்புற சமயங்கள், அதுல எல்லாம் என்ன சொல்லுதாங்க அப்படின்னு பார்த்தா, சுவாமிதான் முழு முதற் கடவுள். வேற்று சமயங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை சொல்லுவாங்க. அந்த எல்லா கடவுளும்
சிவபெருமானுடைய ஏவல் வழி செயல்படுபவர்கள். இந்த விஷயம் மனத்துல இருக்கணும். அடிக்கடி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், சிவபெருமான கும்பிட்டா மற்ற தெய்வங்களை கும்பிட கூடாதா? பிகேஜில இருந்து அப்படியே வந்த பிஹெச்டிக்கு வந்தாச்சு. பிஹெச்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பிரிகேஜி பாடம் படிக்கலாமா, பிரைமரி ஸ்கூல் பாடம் படிக்கட்டுமா, ஹைஸ்கூல் பாடம் படிக்கட்டுமான்னு கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதே மாதிரிதான், அதெல்லாம் படிமுனையில வந்தாச்சு, இவர்கிட்ட வந்தாச்சு. இவர் தான் எல்லாரையும் அதிட்டித்து நின்று நமக்கு அனுக்கிரகம் செய்யறான்னு தெரிஞ்சாச்சு. இவர் ஒருத்தரை கும்பிட்டு அத்தனை வரையும் கும்பிட்டு அவங்கள தனித்தனியா ஒவ்வொருத்தரா கும்பிடணும். இவர் ஒருத்தரை கும்பிட்டாச்சுன்னா எல்லாரையும் கும்பிட்ட பலன் கிடைச்சு. அதனால அந்த விஷயத்தை நமக்கு மிகவும் ஆணித்தரமாக இதிலே உணர்த்தி இருக்கின்றார். அவங்க எல்லாம் இவருடைய ஏவல் வழியில இயங்கக்கூடியவர்கள், சிறு தெய்வங்கள் தான், பெருந்தெய்வம் கிடையாது அப்படிங்கறத நம்ம, இவர் தான் பரம காரணனாகிய காருண்ய மூர்த்தி, நமக்கு இவர் தான் சிவபெருமான் தான் அப்படின்னு அழகா சொல்றாங்க. இப்ப முயற்சி அவரா இருக்காரு, முயற்சியுடைய பயனும் அவரா இருக்காருன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வினைக்கு தகுந்தாற் போல வினை போகமாக நமக்கு எவ்வளவு பயனை கொடுக்கணுமோ அது அவருக்கு தானே தெரியும். நான் இவ்வளவு உழைச்சேன், நான் இவ்வளவு முதல் போட்டேன், எனக்கு இவ்வளவுதான் வந்தது, எனக்கு இவ்வளவு லாஸ், அல்லது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், எனக்கு இவ்வளவு மார்க் தான் வந்துச்சு, இவ்வளவு மார்க் எப்படி கேர்லெஸ்ஸா போச்சுன்னே தெரியல போயிட்டு இவ்வளவு சொல்றோம் இல்லையா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, வினைப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த வினை போகத்தை அவர் நமக்கு தருகின்றார். முயற்சியை நம்ம பண்றோம், அந்த முயற்சிக்கு வினைக்கு தகுந்தாற் போல் தான் நமக்கு பலன் கிடைக்கும். இந்த பிறவியில் எல்லாம் பிராரத்தத்தை அனுபவிக்கத்தானே வந்திருக்கோம், அதனால அதன்படி அவர் ஊட்டுவார் என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் இந்த பாடல்ல. அது போல கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார். 100 கோடி பிரம்மாக்கள் வந்துட்டு போயாச்சு, 6 கோடி நாராயணர் வந்துட்டு போயாச்சு, கங்கை மணலை போய் எண்ணி சென்சஸ் எடுக்கணும், அப்படி ஒரு ஆய்வு பண்ணா எவ்வளவு அந்த மணல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இந்திரன் வந்துட்டு போயாச்சு. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன் நம்ம அப்பர் சுவாமி நமக்கு கணக்கே காட்டிட்டாங்க. இதே கருத்து திருவாசகத்திலையும் பாடப்பட்டிருக்கு. அப்படி இவர் எல்லாத்துக்கும் மேலானவர், மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிறார்களே. இப்படி எல்லாம் நடக்கிறது தெரிஞ்சும் இவர் தான் முழு முதற் கடவுள்ங்கிறது தேவலோகத்துல இருக்கவங்களுக்கும் தெரிய மாட்டேக்கு, பூலோகத்துல இருக்கவங்களுக்கும் தெரிய மாட்டேக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். அதாவது மும்மல சேற்றுல ஆண் மக்கள்லாம் என்ன செய்து அழுந்தி வீடு வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போக முடியாம அந்த சேற்றுல கடந்து அழுந்தி கொண்டு, இப்படி நாம அழுந்துவது மல நீக்கம் பெற்று கரையேறதுக்குத்தான் அப்படின்னு. அதாவது சேருன்னு சொல்றது இந்த உலக போகங்கள், இந்த மாயை, இதுலயே சிக்காம ஏன் இப்படி அழுந்த போட்டிருக்காரு சுவாமி நம்மள அப்படின்னா, இந்த மலங்கள் நீங்கணும், அப்படி மல நீக்கம் பெற்றாச்சுன்னா கரையேறலாம், கரையேறுனா சேத்த விட்டு கரையேறிட்டோம்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அந்த பிறவி கடல்ல இருந்து கரையேறணும், கரையேறனா முக்திக்கு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து கொண்டு இதுக்கு உண்டான நெறியில நின்று ஈடேறணும்னு தாகத்தோடு இறைவனை எப்ப காணலாம் அப்படின்னு யாரு தவித்து கொண்டு இருக்கணும், நம்ம இருக்கணும் நியாயமா. ஆனா நாம அப்படி இல்லை, ஆனா சுவாமி அப்படி இருக்காருன்னு அழகா சொல்ற. மும்மல சேற்றில் அழிந்தி வீடு காணாமல் தவிக்கக்கூடிய ஆன்மாக்கள், இந்த மலச்சேட்டில் நாம அழுந்துறது மல நீக்கம் பெற்று கரையேறதுக்குன்னு உணர்ந்து நெறி நின்று ஈடேற தாகம் கொண்டு எப்ப வருவாங்க நம்மகிட்ட? ஒரு தாய் வந்து பிள்ளைய தேடிட்டே இருப்பால, எப்ப வரும் எப்ப வரும்ட்டு. அத மாதிரி அவர் தந்தை இல்லையா, நமக்கு தாயாகவும் இருக்கின்றார். அதனால கருணையோட எப்ப வரும் இந்த ஆன்மா, நிறைய அருள் நீரை கொடுத்து உதவி இதை காக்கணுமே அப்படின்னு அவர் நமக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாராம். ஆனா தேவர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை, மனிதர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த போகம் அப்படிங்கிறது பொன் தோணி மாதிரி, இதுல பொன் தோணியில இருக்கும்போது கரையேறவே முடியாது, திருப்பி திருப்பி பிறவி பாவம் பிறவி பாவம் பிறவின்னு அதுலயே அழுந்திக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான்.
இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பதிகை பற்றி இவர்கள் உணராமையால் இங்கனம் இருக்கின்றார்கள் என்று மிக அழகாக இந்த பாடலிலே என்ன ஒரு மடமை வானுலோர்க்கும் மண்ணுலோர்க்கும் என்று மிக மிக வருந்தி சொல்லுகின்றார். இந்த வானுலகில் உள்ளவர்கள்லாம் சிவபெருமானை உணர்ந்து பொருந்ததுக்காக பிறந்தவங்களா, மண்ணுலகம் இந்த கர்ம பூமியில கருவழியில இருந்து அதுல வந்து கருவழியாக வந்து கேட்டு தெளிந்து சிந்தித்து வீடு பெறுவதற்கு தோன்றியவர்கள் மண்ணுலகில் உள்ளவங்க. எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் அவரை பொருந்தத்தான் வேணும், ஆனா அவங்களுக்கு அந்த அக்கறையே இல்லைன்னு ரொம்ப வருந்தி நம் நிலையை நமக்கு காட்டி இருக்கின்ற. இப்படி ஒருத்தர் எடுத்து காட்டினாதான் நாம என்ன தவறு செய்யறோம் அப்படிங்கறது நமக்கு புரியும். சரி, அடுத்தால சொல்றாரு, அவர் எவ்வளவு உபகாரம் பண்றாருங்கிறத இந்த ஆன்மா உணர்வதே இல்லை. மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை, விண்ணளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை, கண்ணளந்தெங்கும் கடந்து நின்றானே என்று சொல்லுகின்றார். அதான் பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சிவபெருமானை நினைக்க கூட இல்லை. சூரியன் எப்படி நமக்கு எல்லாத்தையும் காட்டுதோ அது மாதிரி நமக்கு காட்டும் உபகாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானோடு யாரும் கலக்க முற்படுவதில்லை. அவரோ அவங்க கண்ணிலையும் நிக்கிறாரு, கலந்தும் இருக்காரு, கடந்தும் இருக்காரு, ஆனா அந்த ஆன்மாக்களால் உணர முடியவில்லையே என்று மிகவும் வருந்தி சொல்லுகிறார். மண்ணளந்தான் அப்படிங்கிறது மூவடியால மூவுலக ஈரடியால அளந்த திருமால், அந்த மாவலியை அடக்குனார் இல்லையா, அதனால செருக்குற்று 80 கோடி எண்ணங்களோட இருந்தாராம். மலரோன் அப்படிங்கிறது உந்தி தாமரையில அந்த விஷ்ணுவுடைய உந்தி தாமரையிலிருந்து வந்த பிரம்மன், அவன் எப்போதும் மென்மையை விரும்பக்கூடியவன் அவன், அதனால அப்படியே சிவபெருமானை மறந்துட்டாங்களாம். இவங்களே முதல்வர்களாக இருக்கக்கூடியவர்களே சிவபெருமானை மறந்தால் இவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய தேவர்கள் எப்படி இருப்பாங்க? எல்லாருமே சிவபெருமானை மறந்து விட்டார்கள். சரி, அடுத்து விண்ணளந்தான் ஒரு சொல்லு வருது, அது சூரியன். அது இந்த கண் ஒளிக்கு அது ஒரு உபகாரம் பண்ணுது. அதுல இந்த கண்ணொளியோட சூரிய ஒளி கலக்காட்டா நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. அது மாதிரி இறைவன் வந்து உயிர்களுக்கு கண்ணோட கண்ணில் மணியாகி நின்றாய் போற்றின்னு சொல்றாங்க இல்லையா, கண்ணிலே இருக்கிறார் நமக்கு. காணும் கண்ணுக்கு இல்ல, காணும் கண்ணுக்கு காட்டும் உள்ளத்தை இல்லையா, அந்த 11 சூத்திரம் நமக்கு அழகா எடுத்து சொல்லும் சிவஞான போதத்துல. அந்த உள்ளத்தை எப்படி கண் அறிவதில்லையோ அதே மாதிரி சிவபெருமானையும் உயிர்கள் அறிவதே கிடையாது அப்படிங்கிறத தெளிவா இதுல சொல்றாரு. அவர் வந்து கண்ணொளியில கலந்து காணப்படும் பொருளா எங்கேயும் இருக்கிறாரு. இந்த ரெண்டு நிலையை கடந்து வேறாகவும், அதாவது ஒன்றாகவும் இருக்காரு வேறாகவும் இருக்கிறாரு. அப்படி அவர் இருந்து அத்துவிதமாக நம்மோடு இருப்பதை உணராமல் எல்லோரும் இருக்கின்றார்களே என்று மிகவும் வருந்துகின்றார் நமது திருமூல தேவநாயனார். அடுத்து கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம்மாயன், கடந்து நின்றான் அவர் கப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றான் சொல்றார். இருவகை பொற்றையும் கடந்து நிற்கக்கூடிய பரம ஞானிகளால அவரை எப்போதும் காண முடியும். ஆனால் தாமரை மலரில் எழுந்தருளி படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனுக்கு அவர் அப்பாற்பட்டவன், கடல் வண்ணனாகிய மாயனுக்கு அப்பாற்பட்டவன், இந்த இருவருக்கும் அப்புறம் இருந்து சம்ஹார கிருத்தியத்தை செய்யக்கூடிய ஈசன் அதாவது ருத்ரன் அவருக்கும் அப்பாற்பட்ட மூணு பேரையும் கடந்து நிற்கின்றார் அவர் என்று அழகாக நமக்கு இதுல எடுத்து சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாடல், ஆதியமாய் அரணாய் உடல் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்திருந்தான் அருள் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே என்று சொல்லுகின்றார். இறைவனுக்கு ஆதி கிடையாது, ஆகையால் அந்தமும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி திருவாசகம் சொல்லுது. ஆனால் இங்கே ஆதியுமாய் அப்படின்னு சொல்றார் சுவாமி. எப்படிலாம் இருக்கிறார்னா, சொரூப நிலையில நாம ரூபங்கள் இல்லாதவர்,
ஒரு நாமம் ஓருருவம் இல்லாதார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமனு திருவாசகத்துல சொல்றாரு இல்லையா, அது மாதிரி. ஆனா அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக தடத்த நிலையிலே வடிவம் கொள்கின்றார். அத அருவம் அருவுருவம் உருவம் அப்படின்னு மூணா பிரிப்போம். அருவம் அப்படிங்கறதுதான் நிஷ்கலம்னு சொல்லுவோம். அதுல வந்து சிவம் சக்தி நாதம் விந்து இதெல்லாம் அழகா நவந்தர் பேதம் என்ற சித்தாந்தம் நமக்கு சித்தியார்ல தெளிவா எடுத்து காட்டிருக்கு. நவந்தர் பேதமாகி ஏக நாயகனே நடிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அரு உருவங்கிறது சதாசிவ திருமேனியையும், உருவ திருமேனின்னு சொல்லும் போது மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா இவங்களை சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணையும் எப்படி சொல்லுவோம்னா லயம் போகம் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அவர் அப்படி ஒருவனே பல வேடங்களை தாங்கி நம்மை எல்லாம் நமக்கு எல்லாம் அனுக்கிரகம் செய்கின்றார் என்று மிக அழகாக இதுல சொல்லுகிறார். அதுல இந்த ஆதி அப்படிங்கிறது லயம், லயத்தில் லய சிவமாக இருக்கின்றார். அடுத்து ஆதிக்கு அடுத்தால அரண், அரணாய் அப்படின்னா போகம், போக சிவமாக இருக்கிறார். எல்லாத்தையும் தனக்குள் அடக்குபவர்னு இதுக்கு பொருள்படுது. அதற்கு அடுத்தாற் போல அந்த ஆன்மாக்கள் இழைப்பாரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒடுக்கிறாரு, இழைப்பாட்டிட்டு மீண்டும் தூய்மைப்படுத்துறதுக்காக புனர் உற்பவம் செய்வதற்காக மீண்டும் எல்லாவற்றையும் செய்கிறார் அல்லவா, அதனால அவரை போக சிவம் சகல நிஷ்கல திருமேனி கொண்டு அவர் வருகின்றார் அப்படிங்கிறத பார்க்கும். அதற்கு அதான் சதாசிவமூர்த்திய, அதற்கும் அடுத்தபடியாக உடலுள் நின்ற வேதியாய் அப்படின்னு சொல்றது, சகல திருமேனியை தாங்கி நின்று அறிபொருளுமாய், அதாவது அதிகார சிவம்னு சொன்னோம் இல்லையா, அது அதிகார சிவமாகிய மகேஸ்வரனை குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கும். அப்ப சுவாமி நம் பொருட்டு லய சிவமாக போக சிவமாக அதிகார சிவமாக இருந்து அனுகிரகம் செய்கின்றார் அப்படிங்கிறத இந்த பாடல்ல எடுத்துக்கோ. இப்படிலாம் நம்ம அவர் நமக்கு என்ன செஞ்சாரு சுவாமி, முதல்ல அவர் இருக்காரான்னு ஒரு சந்தேகம், அப்புறம் அவருக்கு கண் இருக்கான்னு ஒரு சந்தேகம், அவருக்கு இரக்கம் இருக்குதாங்கிறது ஒரு சந்தேகம். அந்த மாதிரி சந்தேகத்துக்கு புறம் பதில் புற இதுல இருக்கு. எத்தனை இத்தனை வடிவமும் நம்ம ஆட்கொண்டு நம்முடைய துயர் தீர்ப்பதற்காக புரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இருக்காராங்கிற சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? கிடையாது. சரி, சுவாமிக்கு நம்ம எல்லாமே செய்யலாம், ஆனா நம்மகிட்ட ஒரு பரிபாகம் வந்திருக்கணும். அது இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் பலன் இல்லை என்பதை கோது குலாவிய கொன்றை குளர்ச்சடை மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாரே அப்படின்னு சொல்றாரு. அழகாக அம்மையை ஒரு பாகத்தில் வாழ்நுதல் பாகன் கொன்றை மலரை சூடியவன், அவரை குற்றத்தில் கலந்து குணத்தில் பழகுகின்றவர்களாகிய அமரர்களும் தேவர்களும் குலாவி வழிபடுகிறார்கள், என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அமரர்னு சொல்றது மரணம் இல்லாதவங்கிற சிறப்ப உபச்சாரமாக பெற்றவர்கள், பசு புண்ணியவான்கள் தான் அவங்கெல்லாம். பதிப்புண்ணியம் செய்தால்தான பதியவே அடைய முடியும், ஆனா அவங்க எல்லாம் பசு புண்ணியம் செய்தவர்கள் தான். அதனால மலவாசனையோடு மலமுற்று பரம ஞானிகளா பக்குவம் எய்தாம சிவத்தோட குலாவி எந்த பயனும் கிடையாது. அது எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமரையோட மனத்தை அறிய மாட்டாத மண்டுகம் தவளை, அத மாதிரிதான். அந்த தவளை தாமரை கிட்ட இருந்து அதுக்கு ஏதாவது பயம் தெரியுதா பாத்தீங்களா, அது மாதிரிதான் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். எது சிறந்த இன்பம் என்பதற்கு அடுத்த பாடல் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்து, ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே அப்படின்னு சொல்றார். சிவபெருமானோட ஒரு சிறந்த உறவுல இருக்கிறத விட இன்பம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றார். அது மிக அழகாக காயம் இரண்டும் அப்படிங்கிற பாடல்ல, தேசம் கலந்தோரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே அப்படின்னு சொல்றார். அதனால மனிதர்களோட நம்ம உறவு வைக்கிறத விட சிவபெருமானோட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும்
என்று மிக அழகாக நமக்கு எடுத்து தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக திருமால் வந்து அவற்றை வேண்டிக் கொண்டாராம். அதாவது திருமகளை மனைவியாக பெற்றிருந்தாலும் தான் செல்வனாக வேண்டும் என்றால் சிவகிருபை வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தமையால் இந்த சங்கநிதி பதும நிதி எல்லாம் கொடுத்து அழகாபுரிக்கு குபேரன சுவாமி தலைவராக்கியமையால் இவரும் தவம் இருந்து அவரிடம் அவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்று இந்த பாடல்ல அழகா எடுத்து காட்டியிருக்கிறார். அதிபதி செய்து அழகை வேந்தன், அழகை வேந்தன் தான் குபேரன். நிதிபதி அதாவது செல்வங்களுக்கெல்லாம் தலைவனாக செய்த நிறைதவம் நோக்கி யதுபதி ஆதரித்து ஆக்கமதாக்கன இதுபதிகொள் என்ற எம்பெருமானை. இவர் கேட்க அவர் வந்து உனக்கு இது கிடைக்கும்பா அப்படின்னு அனுக்கிரகம் செய்தார் என்று மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார். அதே போல அதற்கு அடுத்த பாடலிலும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் அப்படின்னு சொல்றார். சுவாமி தான் சொல்றார், சர்வ சம்ஹார காலத்துல இறைவன் வந்து உலகேளையும் இடுகாடா மாத்திருந்தாரு அப்படிங்கிறதுனால அவரை முதுபதி அப்படின்னு சொல்றாரு. விதுபதினு ஒரு சொல் வருது, அது சந்திரனை குறிக்கிறது. அவன் ஒரு தவம் செய்தான். என்ன தவம் செய்தானா, தனக்கு ஒரு இடர் வந்த உடனே சுவாமி திருவடிய தஞ்சம் புகுந்தான் அல்லவா, அது ஒரு தவம். அதற்காக அவனுக்கு இவர் புகலிடம் கொடுத்தார் என்பதை அழகாக அதிலே சொல்லி சந்திரனுக்கு அருள் வழங்கினார் என்பதை சுவாமி கருணாமூர்த்தி என்பதை நமக்கு அதுல சொல்லி வேத ஆகமங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா இடி மலை எல்லாமே சுவாமியுடைய வடிவம் அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெளிவா அந்த கருத்தை சொல்லியிருக்கார். உயிர்களுடைய மலங்களையெல்லாம் வாட்டி அதுகள் செஞ்ச கன்மங்களையெல்லாம் அந்த உயிர்களை நுகர வைத்து அந்த வினையை ஒழித்து கரையேற்றுவதற்காக அழித்தும் மீட்டும் பிறப்பித்தும் செய்கின்றார். அதனால முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள். ஏன் அவர் படைக்கணும், ஏன் அவர் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு பதிலை தந்திருக்கின்றார். சரி, பிறவிக்கு ஏன் வந்தோங்கிறதே நமக்கு பல காலம் தெரியாது. இன்ன ஊர் எங்க ஊரு, அதுல இன்ன காலனி எங்க காலனி, எங்க வம்சம் இந்த வம்சம், இதுல நாங்க எங்க வம்சம் தலைக்க வந்திருக்கோம், மேல்கொண்டு வம்சத்தை தலைப்பிக்க வைப்பதற்கு நாங்க வந்திருக்கோம், இப்படிதான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அதற்காகலாம் நாம வரல அப்படிங்கறத தெளிவா நம்முடைய வினையை நீக்கி சிவபுண்ணியத்தை செய்து பதிஞானத்தை பெற்று முக்தி அடைவதற்காக நம்மை, அதாவது நம் ஆன்மாவை தூய்மை செய்து கொள்வதற்காகத்தான் பிறவிக்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நாம நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுலதான் அழகா சொல்லிட்டாரு, இவர் தான் சர்வ சங்காரம் செய்கிறாரு, மகா சம்ஹாரத்தை இவர் தான் செய்யறாரு, சங்கார காரணன் அப்படிங்கிறத சொல்றாரு. எல்லாத்தையும் ஒடுக்குறாரு, பிறப்பை தந்துட்டாரு. சரி, அவரை ஒடுக்கும் போது எல்லாம் அவற்றை தான் ஒடுங்குது. ஒடுங்கினதுக்கு அப்புறம் திருப்பி இவர் தான் புனருற்பவத்துல படைக்கிறாரு. அதான் சம்ஹார காரணனாகிய முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சிவஞான போதம் சொல்லுது இல்லையா. அதனால அவற்றை ஒடுக்கப்பட்டு மீண்டும் அவரிடமிருந்து தோன்றுகிறதுங்கிறத இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாரு. ஏன்னா அப்ப அவர் மட்டும்தான் இருக்கிறாரு, எல்லாம் அவருக்குள்ள அடங்கிருது அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். சரி, அப்ப இதெல்லாம் நம்ம மாயா காரியமாகிய பூதங்களாக பார்க்காம மாயாதீதமாகிய மகேஸ்வர வடிவமாக பார்க்கணும். இடி மின்னல் மழை எல்லாத்தையும், இந்த மலை எல்லாத்தையும் நம்ம அப்படி பார்க்க பழகணும்
அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அது இந்த பாடலின் மூலம் நமக்கு அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அடுத்த சுவாமிய அழக நமக்கு அறிமுகப்படுத்துறார் பாருங்க. ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவன், இந்த ஊனமாகிய பிறவியை நீக்கக்கூடிய மற்ற எல்லாரும் பிறவிக்கு வந்துடுறாங்க. பிறவிக்கு வராதது யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான். வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிழந்தையும் கோனை புகழுமின் கூடலும் ஆமே அப்படின்னு சொல்றார். மாலயன்களுடைய பிறவியவே ஒழித்து ஈடேற்றக்கூடியவர், காட்டு யானைய கதற பிளந்தவர் பெரிய வீரன் எம் கோன், அப்படிப்பட்ட என்னுடைய தலைவனை புகழுமின், அதாவது அவருடைய துதியை பாடுங்கள். பொருள் சேர் புகழ் அவர் மேல இருக்கு இல்லையா, அதை பாடுங்க. பாடுனீங்கன்னா நீங்கள் அவரை அணைந்து உய்யலாம் அப்படின்னு அழகா சொல்றார். ஆன்மா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இறைவன் எப்படி யாருக்கு எப்படி அனுகிரகம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே மலைதான் அது வான பெருங்கொண்டல்னு சொல்றாரு இல்லையா. அது வானில இருந்து பெரிய மேகமா வந்து அப்படியே பூலோகத்துக்கு வருது. மழையை எதிர்நோக்கக்கூடிய நன்சை புன்சை, எதிர்நோக்காத கடல், பாலை நிலம், எல்லாத்துலயும் நியதி தவறாம மழை பெய்யுது. பாலை நிலம் அதை பயன்படுத்திக் கொள்வதே கிடையாது. கடல்ல போற நீர் வந்து உவர்ப்பு தன்மை உடையதாக இருக்கு. ஆனா மற்ற நிலத்துல மற்ற நன்சை புன்சை இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அதை உணவாகவும் ஏற்றுக்கொண்டு நீராகவும் அதை சேமித்தது, பூமி வந்து அதை நீராகவும் சேமித்து வைத்துக் கொள்கிறது. அத மாதிரி எதிர்நோக்கக்கூடிய அன்பர் உள்ளத்துக்குள்ளையும் எதிர்நோக்காதவர்களுடைய உள்ளத்துள்ளையும் இறைவன் வீற்றிருக்கின்றார். அது ஆன்மாங்கிற முறையில பொதுவா உயிர் புயிரா எல்லா உயிரோடையும் அவர் இருப்பார். ஆனா அவர் இருக்கிறார் இருப்ப உணர்ந்து அவரை அடைந்து உய்வது அன்பர் உள்ளம் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இங்க அவர் இருக்கிறாருங்க இதை அவங்க மட்டும்தான் உணர முடியும், அன்பர்களால் மட்டும்தான் உணர முடியும் அப்படின்னு சொல்றார். இந்த கான களிறு கதற பிழந்த எம்கோன்னு சொல்றாரு. இந்த தாருகாவனத்து ரிஷிகள் வந்து கன்ம பிரதிவாதிகள், 8000 பேர் யாக குண்டத்துல இருந்து எழுப்பி ஏவிய காட்டு யானை, அத கதற கதற பிளந்து அதோட தோலை போர்த்து கொண்டார். அது யாக குண்டத்துல இருந்து வந்தாலும் இப்ப நமக்கு ஒரு சந்தேகம், யானை தானே, அதையே சாமி கஷ்டப்படுத்தி இருக்கணும், அதையே உரிச்சு போத்தி இருக்கணும், அதுக்கு அவருடைய கருணைக்கு இழுக்கு இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் தோணும். கிடையாது, யானை வந்து மந்திர பலத்தால யாகத்தியிலிருந்து எழுந்தது. அடுத்து அழிப்புங்கிறது என்னதுன்னு பார்த்தோம், இளைப்பாற்றல். இப்போ இந்த யானை தோலை இவர் போத்திட்டார், போத்தி கொண்டு பொலிவோடு இருக்கின்றார். அந்த காலத்துல மரண தண்டனைக்கு யானை தோலை போர்த்த கொடுப்பாங்களாம். அதை போத்தியாச்சுன்னா மூச்சு திணறி உயிர் போயிடும். ஆனா இவர் அதை போர்த்தி கொண்டு மிகவும் பொலிவோடு இருக்கின்றார் என்பதை வேறு யாரும் இப்படி இதை போத்திட்டு இருக்க முடியாது. இந்த செய்திகளை எல்லாம் நேற்றும் சொன்னேன், தக்க யாக பரணி அந்த நூல்ல பார்க்கலாம். சரி, இத பழக்க வேண்டிய ஒரு காரணம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களை யாருன்னு பார்த்தோம், கன்ம பிரம்மவாதிகள் அப்படின்னு பார்த்தோம். அதாவது கன்மத்தின் விளைவு முக்தி இன்பம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு யாக கன்மத்தின் விளைவு, அதாவது யாக கன்மம், யாகத்தினால் நமக்கு முக்தி கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த யாகத்தின், அந்த யாக கன்மத்தின் விளைவாக முக்தி இன்பம் கிடைக்காது. கண்டிப்பாக நாம என்ன யாகம் பண்ணாலும் முதல்வனுடைய உபகாரமும் வேணும்னு அவங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் சுவாமி இதனை செய்தார். சுவாமி என்ன செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். நம்ம மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அங்க விழுத்தோன்னு எதையும் யோசிக்காம சுவாமி செய்யவே மாட்டார். அவர் என்ன, அவருடைய சங்கல்பத்துல இருந்து அவருடைய செயல்கள்ல இருந்து எல்லாமே காரண காரியம் கண்டிப்பா இருக்கும். ஆக சர்வ சம்ஹார காரணனாகிய சிவபெருமான புகழனும், மீண்டும் சொல்கின்றேன், தனி பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் ஞானியர்களின் வாக்கு,
எனதுரை தனதுரையாகன்னு சொல்றாங்க இல்லையா, பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்தானே நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனின், இப்படிதான் ஞானிகள் பூரா சொல்லிக்க. நாங்க பாடல, எங்க நாக்குல இருந்து சுவாமி தான் இதை சொல்ல வச்சார் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அதிட்டு நிற்றல் அப்படின்னு சொல்றோம். அப்பர் சுவாமி சொல்லும் போது சொல்வார், உள்ளின்ற நாவிற்கு உரையாடியாயின்னு சொல்றாரு. கூடவே இருந்து நான் இப்ப உரையாடுறேன்னா கண்டிப்பா நீ தான் நாக்குல இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. ஆக அப்படிப்பட்ட அவருடைய பொருள் சேர்ப்புகளை நம்முடைய பரிபாகத்துக்காக நாம் கண்டிப்பாக பாட வேண்டும். அதுவும் அவர் காட்டுற வழி, நமக்கு திருமுறைகளை ஓதணுங்கிறது அவர் அவரால் காட்டப்பட்ட வழி. அப்படி இறைவன் புகழ பாடணும் பாடணும்னு ஏன் சொல்றீங்க? திருமுறைய பாடு பாடுன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கீங்களே, அப்படி என்னதான் அதை ஓதனா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத இறைவன் புகழ பாட பாட மனமானது கனியும். இப்ப காயா இருக்கு, அது பக்குவமாகணும் இல்லையா, அது கனியும். நம்ம கிட்ட மலவாதனை மிகுதியாக இருக்கின்றது, அது குறையும். இது மலவாதனை குறைவதால் சிவ விளக்கம் பெருகும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படி பெருகி கொண்டே வரும். சிவம் விளங்குவதால் இடையீடில்லாத காட்சி கிடைக்கும். சுவாமி எதையாவது நமக்கு உணர்த்தினா அதை உணரக்கூடிய ஒரு பக்குவம் வரும். அந்த காட்சி அவன் அணைப்பிலே இருக்கக்கூடிய இன்பப்பேற்றை நமக்கு தரும். இவ்வளவும் இந்த திருமுறையை ஓதுறதுனால இருக்கு. மீண்டும் சொல்கிறேன், பல நூல்கள், பல பத்திரிகைகள், பல கேசட்டு சிடி இதிலெல்லாம் தனிப்பாடல்கள் மிகுதியாக ஒலிக்கின்றது. ஏதோ ஒரு ஈர்ப்பில் அந்த பாடல்களை கேட்டிருந்தாலும் இவ்வளவு நாளும், இனி திருமுறைக்குள்ள கண்டிப்பாக வந்து விடுங்க. திருமுறையை நீங்க ஓதுனா மிகுதியான பலன் கிடைக்கும். அதுக்கும் பண்ணு இருக்கு, அதை நம்ம படிச்சா நிச்சயமா அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொரு பண்ணுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. எந்த பண்ண எப்ப பாடணுங்கிறதெல்லாம் இருக்கு. கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரேங்கிறார் அப்பர் சுவாமி. கொல்லிப்பண் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு காந்தார பண்ணை பார்த்து மற்றொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, மாதிரி சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அடுத்து இறைவனுடைய கருணை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் எனில் தான் நினைக்கிறர் எனக்கிறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே அப்படின்னு சொல்றார். மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன், தியான பொருளா யாரு தியானிக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த ஆன்மாக்கள் நாம் நினைத்ததை அது என்ன நினைக்கோ அதை சுவாமி அருள் செய்கின்றார். ஆனா உயிர்கள் அவரை நினைப்பதே கிடையாது. நினைக்காம இருந்துட்டு கடவுளுக்கு என் மேல கருணை இல்லை, இரக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் கருணைக்கு இலக்காகாத ஆட்களையும் பிடிச்சு வச்சு அவர் அருள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது அதை தேத்தி திருத்தி வழிக்கு கொண்டு வரணும்ட்டு. ஆனா அது புரியாம என்ன இப்படி அவருக்கு கருணையே இல்லையே அப்படின்னு நம்ம ஜனங்க அறியாமையில் பேசுகின்றார்கள். இறைவன் உயிருக்கு உயிரா இருக்கிறதுனால நினைத்ததெல்லாம் அறிந்து கொள்ளுவார். நம்ம வந்து ஒரு கணப்பொழுது கூட அவரை மறக்க கூடாது. தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ அப்படின்னு கேட்கார் அப்பர் சுவாமி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். நான் இமைப்பொழுதும் மறக்கிறதே கிடையாது, அதனால சுவாமி இமைப்பொழுது என் நெஞ்சை விட்டு நீங்கிறதே கிடையாது அப்படின்னு நமது மணிவாசக பெருந்தகை நமக்கு அழகா எடுத்து உரைக்கின்றார். அது மாதிரி ஒரு சிறு துளி நேரம் கூட நம்ம வந்து இறைவனை மறக்காமல் தியானம் செய்தோம் என்றால் அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். இந்த மார்க்கண்டேயர் வந்து அப்படி இடையறாத அவரை நினைச்சுக்கிட்டே இருந்து அந்த 16 வயசுல ஆயுள் முடியுது. ஆனா இவரை இடையறாத நினைத்து கொண்டு தலந்தோறும் சென்று சிவபூஜையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இவருடைய குறிப்பிட்ட அதாவது இவ்வளவுதான் ஆயுள்ங்கிறது கருவில வரும்போதே எழுதப்பட்டிருக்கும். அதனால அந்த யமன் வந்து பாச கயிற்ற போடும் போது இவர் சிவத்தை நினைந்து கொண்டே இருந்ததால் சிவத்தால் மீட்கப்பட்டார். அப்ப நம்ம எப்படி அவரை சிக்குன்னு பிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு இறை அன்பிலன் அப்படின்னு சொல்லவே கூடாது. கடமையை நாம தான் செய்ய தவறி இருக்கும், அவர் தவறவே இல்லை.
தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து நம்ம பணி செய்யணும், வழிபடுவதே பணிதான். அதை நாம செய்யாம வழிபாடே பண்ணாம இருந்துட்டு அப்புறம் சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணலன்னு எப்படி சொல்றது? வேலை பார்க்காம கூலி கிடைக்குமா நமக்கு? அது போல் நாம் செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அடுத்து இந்த எப்போதுமே காலம் கடந்துட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். காலம் கடக்கல, காலம் எப்போதும் ஒரே மாதிரி விடிந்து அடைகிறது. நாம அதை செய்ய தவறி இருக்கோம், ஆனா நம்ம தப்ப காலத்து மேல ஏற்றி காலம் கடந்துட்டுன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி சொல்லாமல், நம்முடைய குற்றத்தை பிரிதொண்டின் மேல் ஏற்றி கூறாமல், அருள் வந்து இறைவனுக்கு இருக்கு, அன்பு வந்து நமக்கு இருக்கு. இறைவன் மேல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செலுத்துறோமோ அவ்வளவுக்கு அளவு இறைவன் நம்ம மேல அருள் செலுத்துவார் அப்படிங்கிறத அன்பை கொடுத்து அருளை வாங்கணும். கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கு ஆட்சை மீன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்ப அருளை பெறணும்னா நம்மகிட்ட முதல்ல அன்புடமே இருக்கணும். இங்க அன்பில்லாமையெல்லாம் இருக்கு, அப்புறம் எப்படி அருள் கிடைக்கும்? ஆக இதெல்லாம் அறியாமை. இப்படி ஒரு அறியாமை நம்மிடம் இருக்கிறது என்பதை இதை போன்ற ஞானிகள் தான் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அப்போ எனக்கு என் மேல கொஞ்சம் கூட இறைவனுக்கு கருணை இல்லை, கடவுள் என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க சிலர். அவங்களையும் அவர் பாதுகாக்கிறார். அவர் பாதுகாக்காட்ட அவங்க எல்லாம் வாழ முடியுமா? அடுத்து, திருவடி துணையை பற்றி கொண்டு உய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள்ல, அவங்களையும் பாதுகாக்காரு. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது, ஓடி போறவங்களை இவரை பத்தின சிந்தனை இல்லாம ஓடி போறவங்களையும் இவருக்கு பாதுகாக்கிறாரு, நம்மளையும் பாதுகாக்கிறாரு. என்ன வித்தியாசம்னா, அவங்களை பாதுகாப்பாரு, நமக்கு யாதொரு தீங்கும் நேராமல் பாதுகாத்து நிற்கின்றார். ஒரு சிறப்பு, பாதுகாவலே கூட ஒரு சிறப்பு, சிறப்பாக பாதுகாக்கின்றார். அப்ப திருவடியை பற்றினால் சிறப்பாக பாதுகாத்து, சிறப்பு பொதுவா நம்மளை பாதுகாக்கணுமா சிறப்பா நம்மளை பாதுகாக்கணுமாங்கிறது யார் கையில இருக்கு? நம் கையில இருக்கு. அவர் எல்லாம் கொடுத்துட்டார், தனு கரண புவன போகம் எல்லாம் கொடுத்து இந்த ஞான செல்வம் இது அவ்வளோத்தையும் கையில தூக்கி கொடுத்துட்டார். கொடுத்தா சும்மா எடுத்து எப்ப பாரு சில பேர் படிப்பாங்க, ஆனா அதுல ஒழுகவே மாட்டாங்க. படிக்கணும், படிச்சுட்டு அது மாதிரி ஒழுகணும். அப்ப எனக்கு சுவாமி என்ன செஞ்சார், செஞ்சதுக்கு நன்றி சொல்றதுக்கு இந்த பிறவி பத்தாது நமக்கு. இந்த ஒரு பிறவில எல்லாம் அவருக்கு நம்ம நன்றி சொல்லி முடிக்கவே முடியாது. எவ்வளவு அழுக்குல கடந்த இந்த ஆன்மாவை கடத்தேத்தி கேவல நிலையில தான் ஒரு சித்து பொருள்ங்கிறது உணராம ஜடப்பொருள் மாதிரி கடந்தது. அந்த ஆன்மாவுக்கு அவர் அழகா தனுகரண புவன போகத்தை கொடுத்து, நம்ம புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருதமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சு மனித பிறவிக்கு வந்திருக்கும். இந்த பிறவிக்கு வரும் பொழுது கடலை கையால நீந்தின மாதிரின்னு சித்தியார் சொல்லுது நமக்கு. அப்படி கடலை கையால நீந்தின மாதிரி இந்த மனித பிறவிக்கு வந்ததுக்கு அப்புறமும் எத்தனை பிறவியில கடவுள் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாம, இறை உணர்வே இல்லாம நாத்திகராக காலம் கழித்திருப்போம். இன்னும் எத்தனை தடவை இங்க இருந்து பிரமதங்களை சாருவது, அப்புறம் கடவுளை குற்றம் சொல்லிக்கிறது, நிந்திக்கிறது, அடியார்களை நிந்திக்கிறது, குருவை நிந்திப்பது. குருவை வணங்கணும், அடியாரை வணங்கணும், கடவுளை வணங்கணும். இதைத்தான் திருப்பி 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 திருமுறைகளும் சித்தாந்தமும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. முக்கரணங்களால் வழிபடணும், இந்த மூவரையும் வழிபடணும், இதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆனா அதை நாம செய்கின்றோமா என்றால் கிடையாது. குருவே வேண்டாம். இன்னைக்கு தேதியில நிறைய பேருடைய வாழ்க்கை முறை அப்படித்தான் இருக்கிறது. அது பள்ளியிலையும் பார்க்கலாம், இந்த இறைவனை அடையக்கூடிய இந்த மார்க்கத்திலையும் நம்ம பார்க்கலாம். இந்த உணர்வு மிகுதியாக இன்று காணப்படுகிறது. நிச்சயமாக குருவில்லா கல்வி வந்து பால் தான், அது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிடணும். ஆக அவர் நமக்கு, அவரை பற்றி நின்றால் சிறப்பாக நம்மை பாதுகாப்பார் என்பது இந்த பாடல். தப்பி ஓடுறவங்களையும் பாதுகாக்கிறாரு, தன்னை விட்டு நீங்காமல் உரைப்பாக இருக்கின்ற ஆன்மாவை சிறப்பாக பாதுகாக்கின்றார். அதுக்கு எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு தீட்சை வாங்குறீங்க, எதுக்கு அனுஷ்டானம் பண்றீங்க, இல்லறத்துல இருக்கவங்களுக்கு இதெல்லாம் சரி வருமா, பெண்கள் இது பண்ணலாமா, அதுக்கப்புறம் வந்து எதுக்கு நீங்க சிவதீட்சை வாங்கி சிவ பூஜை பண்றீங்க, இது இந்த கேள்விகள் எங்கும் எழுந்து கொண்டே இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது.
அவரை வழிபடுறதுக்கு தான் இந்த பிறவியே தரப்பட்டிருக்கு. மானிட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்காயம் ஆனிடத்தில் ஐந்து மாடும் அரண்மனிக்காக அன்றோ சிவஞான சித்தியார் நமக்கு சொல்லுது. சித்திக்கு மேல் நூல் இல்லை என்பது வாக்கு. ஆக அப்படி அவர் நம் பொருட்டு இத்தனையும் தந்திருக்கார். அதை உணர்ந்து நாம் அவரை வழிபட வேண்டும் என்பதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அவரை சிக்குன்னு பிடிக்கிறாங்களோ அவங்கள எப்போதுமே எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு அவலம் வராம அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் என்ற வகையிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு வாழ்த்து. பூதி ருத்ராக்கம் வாழி, பூண்பவர் என்றும் வாழி, கோதிலா சைவம் வாழி, குருவருள் நிறைந்து வாழி, தீதில் ஐந்தெழுத்தும் வாழி, சிறந்த ஞானியர்கள் வாழி, ஆதியின் சரிதம் கேட்கும் அன்பினர் வாழி வாழி. திருச்சிற்றம்பலம் இதுகாரும் இந்த நிகழ்வினை மிக அருமையாக நடத்துவதற்கு நம்மோடு ஒன்று இருந்து உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சைவத்தை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.